துதிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய நாமம், உடைய நாமமாத்திரம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. இந்த ஆறாவது மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் வந்து இயேசு ராஜாவை உயர்த்துவதற்கு நல்ல வாய்ப்புகளை கர்த்தனை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அன்பு எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய தயவு எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய கிருபை எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல வாக்கு தத்தங்களை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தனீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம். எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கே துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே துதிகளின் நடுவே வாசம் செய்கிறவராய் இருக்கிறீர். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவராய் இருக்கிறீர். தேவ மகிமைங்களை நிரப்பும்படியாக, கர்த்தருடைய பிரசன்னங்களை நிரப்பும்படியாக இந்த இரண்டாம் மாதத்தினைக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தனை பலப்படுத்துவீராக. வர வேண்டியவர்களை கர்த்தனை துரிதமாய் எங்கள் மத்தியில் நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு எங்களை நிரப்பின ஒவ்வொரு நாட்களை நாங்கள் நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. உம்மை துதியாமல் இருக்க முடியாது. உம்மை பாடாமல் இருக்க முடியாது. உம்மை உயர்த்தாமல் இருக்க முடியாது. பெரிய நன்மைகளை கர்த்தனை செய்திருக்கிறீர். கிருபையினால் தாங்கி வந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இரண்டாம் ஆராதனை உடைய கரத்தில் தருகிறோம். ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. வர வேண்டியதான ஜனங்கள் துரிதமாய் எங்கள் மத்தியில் கடந்து வர கர்த்தனீர் அனுக்கிரகம் தருவீராக. தடைகளை எல்லாம் மாற்றி ஜனத்தை நீர் கொண்டு வருவீராக, கொண்டு வருவீராக, கொண்டு வருவீராக. ஸ்தோத்திரம். முதல் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தீரே, அதற்காக நன்றி. இரண்டாம் ஆராதனையிலும் சாட்சிகள், ஜெபங்கள், ஸ்தோத்திரம், செய்தி ஒவ்வொன்றையும் கர்த்தனீர் எங்களுக்கு மகிமையாய் மாற்றி கொடுக்கணுமே. ஸ்தோத்திரம் மாற்றி கொடுக்கணுமே. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் நாங்கள் கூடி வருகிறது வீணாயிருக்கும். உம்முடைய பிரசன்னம் வேணும், உம்முடைய பிரசன்னம் வேணும், உடைய பிரசன்னம் வேணும், உடைய அபிஷேகம் வேணும், உடைய வல்லமை வேணும். பரலோக நிறைவு எங்களை நிரப்பணும். பரலோகம் ஆண்டவரே எங்களுக்காய் திறந்திருக்கிறது. நாங்கள் காண கர்த்தனீர் அனுக்கிரகம் தருவீராக. தூதர்கள் ஆண்டவரே இறங்கி இருக்கிற காட்சியை நாங்கள் காண கிருப தருவீராக. ஆமே, ஆமே, ஆமே. அந்த பரலோக வெளிச்சம் எங்களை நிரப்புகிறது. நாங்கள் காண எங்களுக்கு அனுக்கிரகம் தாங்கப்பா. தாகத்தோடு வந்திருக்கிறோம், தாகத்தோடு வந்திருக்கிறோம், தாகத்தோடு வந்திருக்கிறோம். எங்கள் தாகத்தை நீர் தீர்ப்பீராக. பலப்படுத்திய ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய பிரசன்னம் உண்டாயிருப்பதாக. நீர் இங்கே உலாவுகிறீர் என்பதை உணர்ந்து உம்மை ஆராதிக்க அனுக்கிரகம் தந்து நடத்துங்க. துதி கன மகிமை மக்க ஏறெடுக்கிறோம். ஆளுகை கற்பனைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்மத்திலே அருமையானது ஜேக்கப் அவர்கள் துதி ஆராதனை நடத்துவார்கள். ஜெபநிலையிலிருந்து கர்த்தரை துதித்து பாடி அந்த பரிசுத்த தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லோரும் உற்சாகமாக கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. ஆமென். இந்த இரண்டாவது ஆராதனையிலும் முதல் பாடலாக நம்முடைய ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் உள்ள 24வது பாடல், நின் நாமம் பாடாமல் நான் இல்லை மூவா, நின் பாதம் இல்லாமல் ஆறுதல் இல்லை, சிலுவை சுமக்க வந்தவர் நீரே, சிந்தித்து உம் அன்பை பாடுவேன் என்ற பாடலை நாம் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர்களை அவரை கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். நாமம் பாடாமல் நான் இல்லை மூவா, நின் பாதம் இல்லாமல் ஆறுதல் இல்லை,
நாமம் பாடாமல் நான் இல்லை மூவா, நீ பாதம் இல்லாமல் ஆறுதல் இல்லை, சிலுவை சுமக்கவே வந்தவ நீரே, சிந்தித்து உம் அன்பை பாடிடுவே, சிலுவை சுமக்கவே வந்தவ நீரே, சிந்தித்து உம் அன்பை பாடிடுவே, வாசம் செய்யும் துங்கவனே சுவை துதிப்பேனே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துங்கவனே சுவை துதிப்பேனே, நின் வேதமில்லாமல் வழியில்லை தேவா, நின் சபையல்லால் உமனவாட்டியில்லை, நின் வேதமில்லாமல் வழியில்லை தேவா, நின் சபையல்லால் உமனவாட்டியில்லை, சுயரத்தம் சிந்திய மீட்டவ நீரே, சுவிசேஷம் சொல்லி உம்மை போற்றுவே, சுயரத்தம் சிந்திய மீட்டவ நீரே, சுவிசேஷம் சொல்லி உம்மை போற்றுவே, துதிப்பேன் துதிப்பேன் தூயவரை போற்றுவே, துதிகளி மத்தியில் வாசம் செய்யும் துங்கவனே சுவை துதிப்பேனே, துதிகளி மத்தியில் வாசம் செய்யும் துங்கவனே சுவை துதிப்பேனே, நீரந்தி உலகில் வாழ்வில்லை நாதா, நீரந்தி துணையும் உண்டோய்பாரில், நீரந்தி உலகில் வாழ்வில்லை நாதா, நீரந்தி துணையும் உண்டோய்பாரில், பாவத்தை போக்கவே வந்தவ நீரே, பாசம் கொண்டு உம்மை போற்றிடுவே, பாவத்தை போக்கவே வந்தவ நீரே, பாசம் கொண்டு உம்மை போற்றிடுவே, துதிப்பே துதிப்பே தூயவரை போற்றுவே, துதிகளி மத்தியில் வாசம் செய்யும் துங்கவனே சுவை துதிப்பேனே, துதிகளி மத்தியில் வாசம் செய்யும் துங்கவனே சுவை துதிப்பேனே, நீரந்தி உலகில் வாழ்வில்லை நாதா, நீரந்தி துணையும் உண்டோய்பாரில், நீரந்தி உலகில் வாழ்வில்லை நாதா, நீரந்தி துணையும் உண்டோய்பாரில், பாவத்தை போக்கவே வந்தவ நீரே, பாசம் கொண்டு உம்மை போற்றிடுவே, பாவத்தை போக்கவே வந்தவ நீரே, பாசம் கொண்டு உம்மை போற்றிடுவே, துதிப்பேன் துதிப்பேன் தூயவரை போற்றுவே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துங்கவனே சுவை துதிப்பேனே, துதிகளி மத்தியில் வாசம் செய்யும் துங்கவனே சுவை துதிப்பேனே, நின்னாவியின்றி வேறில்லை தேவா, நீரந்தி உலகை ஜெய்ப்பாருமில்லை, நின்னாவியின்றி வேறில்லை தேவா, நீரந்தி உலகை ஜெய்ப்பாருமில்லை, மத்திய வாணிலே வருபவ நீரே, மகிமையில் கண்டும் மத்தரிசிப்பே, மத்திய வாணிலே வருபவ நீரே, மகிமையில் கண்டும் மத்தரிசிப்பே, துதிப்பேன் துதிப்பேன் தூயவரை போற்றுவே, துதிகளி மத்தியில் வாசம் செய்யும் துங்கவனே சுவை துதிப்பேனே, துதிகளி மத்திய
செய்யும் துங்கவனே சுவை துதிப்பேனே. நின் வேதம் இல்லாம வழியில்லை தேவா, நின் சபையல்லா உமனவாட்டி இல்லை. நின் வேதம் இல்லாம் வழியில்லை தேவா, நின் சபையல்லா உமனவாட்டி இல்லை. சுயரத்தம் சிந்திய மீட்டவனீரே, சுவிசேஷம் சொல்லி உம்மை போற்றுவேன். சுயரத்தம் சிந்திய மீட்டவனீரே, சுவிசேஷம் சொல்லி உம்மை போற்றுவேன். துதிப்பேன் துதிப்பேன் தூயவரை போற்றுவேன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் சுவை துதிப்பேனே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துங்கவனே சுவை துதிப்பேனே. நின்னாவி இன்றி வேறில்லை தேவா, நீரண்டி உலகை ஜெய்ப்பாரும் இல்லை. நின்னாவி இன்றி வேறில்லை தேவா, நீரண்டி உலகை பாருமில்லை. மத்திய வாணிலே வருபவனீரே, மகிமையில் கண்டும் தரிசிப்பேன். மத்திய வாணிலே வருபவனீரே, மகிமையில் கண்டும் தரிசிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தூயவரை போற்றுவேன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துங்கவனே சுவை துதிப்பேனே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துங்கவனே சுவை துதிப்பேனே. நின்னாமம் பாடாமல் நான் இல்லை மூவா, நின் பாதமில்லா ஆறுதலில்லை. நின்னாமம் பாடாமல் நான் இல்லை மூவா, நின் பாதமில்லாமல் ஆறுதலில்லை. சிலுவை சுமக்கவே வந்தவனீரே, சிந்தித்து உம்மன்பை பாடிடுவே. சிலுவை சுமக்கவே வந்தவனீரே, சிந்தித்து உம்மன்பை பாடிடுவே. துதிப்பேன் துதிப்பேன் தூயவரை போற்றுவேன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துங்கவனே சுவை துதிப்பேனே. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே என்ற பாடலை நாம் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் உடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே என்ற பாடலை நாம் பாடுவோம். தேவன் தாவரிக்கும் சலமே
நாம் ஜனத்தாரின் மத்தியில் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து தன்னியாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கன்னியாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனும் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனும் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சொத்த ஜீவன் அறியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சொத்த ஜீவன் அறியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறைபூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறைபூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துணியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துணியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகும் திடுமை சுவிசேஷம் தரை கோடி உயர்ந்திடுவோம் உம்மையே. சீர்மிகும் திடுமை சுவிசேஷம் தரை கோடி உயர்ந்திடுவோம் உம்மையே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனும் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனும் வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுபர முளை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயே சுபர முளை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடுவோ நர சிகரமதை வாஞ்சையோடி நம் நாளிடுவோம். வாசம் செய்திடுவோ நர சிகரமதை வாஞ்சையோடி நம் நாளிடுவோம். ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கு தலமே தம் ஜனத்தாரின் மத்தியில. தேவன் தாவரிக்கு தலமே தம் ஜனத்தாரின் மத்தியில. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து தன்னியாவையும் துடைக்கிறாரே. 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 இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவா தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே.
எங்கள் மத்திலே வாசம் செய்கிறதான பரிசுத்த தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லுகிறதானே சபையின் வாலிபர்கள் பெரியவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெற்றவர்கள் யாரும் சும்மா இருக்க வேண்டாம். நல்ல அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஆமென். கர்த்தர் தந்த நல்ல விடுதலையை, கர்த்தர் கொடுத்ததான ரட்சிப்பை உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து அவருடைய சமூகத்திலே அவரை கொண்டாடும்படியாக. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஷாபாராமாலானியான் தேரேபே ரிமேஹேனே தேரேலேல் யந்தரோரோதோ ஷேஹேலேல் யந்தரமா. ஆமென். 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 சமூகத்தில் வருகிறதானே ஒவ்வொருத்தரையும் கத்து அப்படி பிரசன்னத்தினால நிரப்புகிறவராய் இருக்கிற, நாம் பாடினது போல நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிறவர், நம்முடைய வேதனைகளை மாற்றுகிறவர், நம்முடைய இக்கட்டின் காலத்திலே அவரே நமக்கு துணையாய் நின்று நம்மை அற்புதமான சாட்சியாய் மாற்றி நம்மை நடத்தி வந்த தயவுக்காக ஒரு விஷயம் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த விரும்புகிறவங்க. Hallelujah, Hallelujah, Hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவே நன்றி என்று சொல்லுங்க. Hallelujah, 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 Hallelujah. தோத்துரம், 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 தோத்துரம். கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியாய் எழுமின் இருக்கல.
வேதத்திலிருந்து சில வசனங்கள் சங்கீத பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே எனக்கு ரட்சிப்பு வரும், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் நிச்சயம் வரும், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் ஒருவரே நமக்கு அடைக்கலமானவராயிருக்கிறார். என் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறதான பாரங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே நான் வந்திருக்கிறபடினாலே, அவர் இங்கே எழுந்தருளி இருக்கிறபடினாலே, அவருடைய மகிமையை நான் உணர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு வாய்ப்பை தந்ததற்காக என் இருதயத்தை அவருடைய சமூகத்திலே ஊற்றிவிட நான் விரும்புகிறேன். நான் நம்புகிறது, நான் விசுவாசிக்கிறது நிச்சயம் என் கர்த்தரால் எனக்கு கிடைக்கும். நான் நம்புகிறது என் இரட்சகரால் எனக்கு வரும் என்பதை விசுவாசிக்கிற இந்த வார்த்தையை நம்புகிறதான தேவ ஜனமாத்திரம். நாம 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 ஹல்லேலூயா இயேசுவே. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா, மோடியிருப்பதுதா என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய் சாந்தமும் திருவயம் உள்ளவரே.
மீட்டெடுத்த தெய்வமே நிறைவேற்றுகிற நல்ல ஒரு சாட்சியாய் கர்த்தர் எங்களை உருமாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சித்தம் அல்ல, எங்களை படைத்தவருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறும். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்வீராக. துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம், மாளிகை கற்பனைக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு. எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. சாதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேல் 15 அதிகாரம். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்றுதான வார்த்தை அங்கு எழுதப்பட்டு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றிலும் ஜெயித்தவராக இருக்கிறார். இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தரை மகிமைப்படுத்தி சவுலின் இடத்துல பல காரியங்களே அங்கே சொல்லுகிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்.
அப்போ இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை குறித்து மூன்று காரியங்கள் அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அவர் ஆராதனை கூறியவர், அவர் துதிகளின் நடுவே வாசம் செய்கிறவர், அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், நமக்காய் தயவை வெளிப்படுத்துகிறவர், கிருபை உள்ளவர், வல்லமை உள்ளவர் என்பதெல்லாம் நம்ம புரிந்திருந்தாலும் தொடர்ந்து வேத வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம் ஆராதிக்கிறதான கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதற்குரியதான ஒரு தெய்வீக ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்க பாபம். நம் ஆராதிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது, வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாய் கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இப்படியாய் அனுபவத்தின் ரீதியாய் என் கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளே. வசனத்திலே நான் படிக்கிறேன், உண்மைதான். ஆராதிக்க வரும் பொழுது நான் அதை உணர்ந்து கொள்கிறேன், உண்மைதான். ஆனாலும் அனுபவத்தின் ரீதியாய் என் கர்த்தர் யார் என்பதை பல கோணங்களிலே, பல சூழ்நிலைமைகளிலே ஆவியானவர் எனக்கு உணர்த்தி காண்பித்திருக்கிறது உண்டு என்று சொல்லுகிறதான தேவ ஜன மாத்திரம் வலதுகளம் உயர்த்தி சத்தம் ஒரு அழிலே சொல்லுங்க பாவம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனுபவ ரீதியாய் நாம் கர்த்தரை உணர்ந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். அவருடைய ஆளுகை இன்னதென்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் தந்திருக்கிறார். இந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 29வது வசனத்தில் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றதான மூன்று காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. முதலாவதாக அவர் என்ன சொல்லுகிறது இல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருபோதும் பொய் சொல்லுகிறது இல்ல. அது எந்த சூழ்நிலைமையானாலும் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எதை சொல்லுகிறாரோ அதை நூற்றுக்கு நூறு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதை நான் என் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் சந்தோஷப்படுகிறவங்க வலதுகரம் உயர்த்தி சத்தமரம் ஆமேன் தான் சொல்லுங்களேன். அத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சொன்னதை செய்கிறவர், அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. எதற்காக அந்த வார்த்தை இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்று சொல்லி அந்த வார்த்தையோடு அங்கே சாமுவேல் தன்னுடைய வார்த்தையை முடித்து இருக்கல, அல்லது மற்ற காரியங்களே அவர் பேசியிருக்கலாம். கர்த்தர் இப்படியா எதிர்பார்க்கிறார், பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. இங்கே சவுல் செய்கிறதான தவறு கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறது. அந்த தவறை சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நாம் ஆராதிக்கிறதான கர்த்தர் நம்முடைய தவறுகளை ஒருபோதும் கண் சாடையாய் விடுவதில்லை. அதை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறவராக, அந்த தவறிலிருந்து நாம் வெளியே வருவதற்காக கர்த்தர் நம்மோடு கூட கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது சாட்சி சொன்னாங்களே, அந்த பெண்கள் தவறு செய்கிறார்கள், பாவத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் இங்கே வந்து அங்கே இருக்கிறதான சபையில் வந்து அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தின் மூலமாய் அவர்கள் தொடப்படும் பொழுது அந்த பாவத்திலிருந்து தவறிலிருந்து அவர்கள் மீட்கப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. திரும்ப அந்த தவறு அவர்கள் செய்ய போகிறது இல்லை. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். வலதுகரம் உயர்த்தி சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அந்த பாவத்தில் அவர்கள் திரும்ப விழக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் அவர்களை செபத்திலே நடத்துகிறாங்க. தொடர்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதான உதவிகளை அவர்கள் செய்கிறார்கள். நாம் ஆராதிக்கிறதான கர்த்தர் நாம் செய்கிறதான தவறுகளை அவர் கண் சாடையாய் விடுவதில்லை. அது ராஜாவானாலும் சரி. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருக்கிறதான சவுல் செய்கிறதான தவறு என்னதென்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இந்த அதிகாரம் துவக்கத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் அங்கே சவுலோடு இடைபடுகிறார். என்ன பேசுகிறார்? இந்த அமலேக்கரை ஒருவரும் விடாதபடிக்கு அந்த பட்டணத்தை என்ன செய்ய வேண்டும், சங்காரம் பண்ண வேண்டும், அழித்து விட வேண்டும் என்கிறதான வார்த்தை இங்கே சாமுவேலுக்கு வருகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு சவுலினிடத்தில் வந்து சொல்லுகிறார். இப்பொழுது திட்டமிட்டதல்ல, பல காலங்களுக்கு முன்பதாகவே அந்த வார்த்தையை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். யாத்திரையாகமும் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மோசையின் மூலமாக எங்கள் யோசுவாவுக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தை என்னென்னா, இந்த அமலேக்கியரை பூமியில் இராதபடிக்கு நான் அழிப்பேன்னு யாத்திரையாகமும் 17வது அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம்.
அங்கேயே சொல்லிட்டாரு, அங்கேயே சொல்லிட்டாரு. சொன்னதைத்தான் இங்கே சவுளை கொண்டு நடத்துவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார், திட்டமிடுகிறவராய் இருக்கிறார், திட்டமிடுகிறவராக. அப்போ ஒன்றையும் விடாதபடி நீ அழித்து விட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இங்கே சவுளும் அவனோடு கூட இருக்கிற நாட்களும் அங்கே போகும் பொழுது அங்கே அமிலேக்கர் எல்லாரையும் அழிச்சிட்டு அந்த பட்டணத்தில் இருக்கிறதானே அந்த முதல் தரமான ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் என்ன செய்தார்கள், பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள், கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவறுப்பான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறதான வார்த்தை என்ன, நீ பலி செலுத்துவதை காட்டிலும். இங்கே சவுனிடத்தில் வந்து இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கும்போது, ஏன்பா முதல் தரமான இந்த ஆடுகளையும் மாடுகளையும் நீ அங்கிருந்து கொண்டு வந்தா, எல்லாவற்றையும் கர்த்தர் அழிக்கணும் தானே சொல்லியிருக்கிறாரு, எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணணும் தானே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ ஏன் அங்கே இருந்து ஆடுகளையும் மாடுகளையும் முதல் தரமானவைகளை நீ எடுத்து வந்தா என்று சொல்லி இங்கே தீர்க்கதரிசி சவுனிடத்தில் ராஜாவிடத்தில் கேட்கும் பொழுது ராஜா சொல்லுகிறதான வார்த்தை, உம்முடைய கர்த்தருக்குன்னு ஒரு வார்த்தையை போடுதான் ராஜா சொல்கிற வார்த்தை. இந்த 15 முதல் வசனத்திலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சவுல் சொல்லுகிறதான வார்த்தை உம்முடைய தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய கர்த்தருக்கு. அவன் சொல்லியிருக்கிற வார்த்தை என்ன, நம்முடைய கர்த்தருக்குன்னு சொல்லியிருக்கணும். இவன் ராஜாவானதே கர்த்தருடைய கிருபையினாலே. அவன் சொல்லுங்க பார்ப்போம், சவுல் இஸ்ரவேலுக்கு ராஜாவானதே கர்த்தர் தெரிந்து கொண்டபடியினாலே. கழுதையை தேடி போனவனுக்கு ராஜா வாழ்க்கை கிடைச்சிருக்கு, தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை தேடி போனவனுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ராஜா வாழ்க்கை கிடைத்திருக்கும் பொழுது இவன் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறதான எல்லா வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே முதல் தரமான ஆடு மாடுகளை அங்கே இருந்து அவன் கொண்டு வந்து அவன் சொல்லுகிறதான வார்த்தை என்ன, உம்முடைய கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக. யாருக்கு, யாருக்கு சத்தமா சொல்லுங்க, உம்முடைய கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக நான் இவைகளை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் தீர்க்கதரிசி ராஜாவை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை, பலியை காட்டிலும் கீழ்ப்படுதலே உத்தம். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாபம். இன்னும் கடினமான வார்த்தைகள் எல்லாம் தீர்க்கதரிசி ராஜாவை பார்த்து சொல்லுகிறதே. தொடர்ந்து உள்ளதான வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவைகளை நீங்கள் நன்றாகவே அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த வசனத்தில் 29 வசனத்தில் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்பதை சொல்லி தொடர்ந்து ராஜாவினிடத்தில் வேற என்ன காரியங்களை சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போகல. ஆனால் இங்கே தீர்க்கதரிசி கர்த்தரை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறதான வார்த்தை என்ன, அவர் பொய் சொல்லுகிறது இல்லை. அல்லேலூயா, சத்தம் ராமின்னு சொல்லுங்க பார்ப்போம். அங்கே மோசேக்கு சொன்ன வார்த்தையை இங்கே கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஏன் இந்த அமலேக்கரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் திட்டமிடுகிறார் என்று சொன்னால் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 15 வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போமாக. வாசிங்க, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலே எகிப்திலிருந்து வந்தபொழுது, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் வெளியே வரும் பொழுது, அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே நான் என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். ஆகையால் நான் சொல்லுகிறதே அந்த ஜனத்திற்கு விரோதமாய் நீ செய்தாக வேண்டும். அல்லேலூயா, சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்ல ஒரு செய்தியை சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு வழியை திறந்து தருகிறவராக இருக்கிறார். பாதை இல்லாத இடத்துல நமக்கு பாதையை உண்டு பண்ணி தருகிறவர் நாம் ஆராதிக்கிறதானே இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் ஆராதிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்களுடைய கம்பீர சத்தம் இவ்வளவு தானா? உங்கள்கிட்ட போய் நான் பிரசங்கம் பண்ணிட்டு நடக்கினேன். அல்லேலூயா, நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவங்க, உணர்ந்தவங்க, அதை நம்புகிறவர்கள் நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து கர்த்தரை உயர்த்துங்க பார்ப்போம். ஆமென், ஆமென், ஆமென். அவர் ஜீவன் உள்ளவர், ஜீவன் உள்ளவர். பாதை இல்லாத இடத்திலே பாதையை உண்டு பண்ணுகிறவர், சமுத்திரத்தில் பாதையை உண்டு பண்ணி நடத்திட்டு வர்றாரு. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அங்கே பின் தொடர்ந்து வருகிறதான பார்வோனுடைய சேனையை முற்றிலுமாய் சமுத்திரத்தில் என்ன செய்து போட்டார், கவிழ்த்து போட்டார். இப்படியாக பல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் பாதை இல்லாத இடத்துல பாதையை உண்டு பண்ணி கர்த்தர் நடத்தி கொண்டு வரும் பொழுது இவன் அவர்களை வழிமறித்தான். இந்த அமலேக்கு என்ன செய்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகாதபடி யாத்திரையாகமும் 17 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது
அமலேக்கேர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இவர்கள் யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று இருக்கும். அப்பொழுதுதான் மலையின் உச்சியிலே போய் மோசே நின்று ஸ்தோத்திரம், ஆரோனும் ஊரும் ஆரோனும் என்ன செய்தார்கள், மோசையினுடைய கரத்தை உயர்த்தி பிடித்தார்கள். அவனுடைய கரம் உயர்ந்திருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க, ஜெயம் பெற்றாங்க. இந்த அமலேக்கியருக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஜெயம் தந்தார் என்று சொல்லி 17 அதிகாரத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாய் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அப்போ பாதை இல்லாத இடத்துல பாதையை உண்டு பண்ணி தருகிறவர் மாத்திரம் அல்ல, நீங்கள் போகிறதான பாறையிலே குறுக்க எவன் வந்தாலும் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. உங்கள் பாதையிலே கர்த்தர் ஏற்படுத்தின பாதையிலே ஒருவனும் உங்களே வந்து குறுக்க மறித்து நிறுத்த, ஆமென் சொல்லுங்களேன், குறுக்க வந்து மறித்து நிறுத்த முடியாது, முடியாது. சரி, அப்படியே நிறுத்திட்டானா, அப்படியே நிறுத்திட்டானா, அதை குறித்து நீங்கள் கவலையும் பட வேண்டாம், அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலையும் பட வேண்டாம், அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சத்தமாக ஆமென் சொல்லுங்க. நீங்கள் போட்டு மாமிசத்தில் போராடிட்டு கிடக்க வேண்டாம், போராடிட்டு கிடக்க வேண்டாம். இயேசுவேன் அவருடைய பாதத்தில் விழுந்துட்டா அவர் அந்த காரியத்தை செம்மையாய் நடத்தி செல்வதற்கு அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மை வேறு பிரித்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மை அபிஷேகத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஏற்படுத்தினதான பாதையிலே நீங்கள் முன்னேறி போக 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 கோணலானவைகளை செவையாக்குகிறவர், கரடானவைகளை சமமாக்குகிறவர், உங்களுக்கு முன் செல்லுகிறபடியினாலே நிச்சயமாய் உங்களுக்குரியதான ஜெயத்தை நீங்கள் சுதந்தரித்து கொண்டே நீங்கள் முன்னேறுவீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தடுத்து நிறுத்த ஒருவரும் முடியாது. தடுத்து நிறுத்த வந்தாலும் கர்த்தர் அதை கவனித்துக் கொள்வார். அல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ இங்க வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவர் பொய் சொல்லுகிறது இல்லை, இரண்டாவதாக நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது வாசிங்க, அவர் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறது எவனும் அல்ல. இங்க வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அந்த அமலேக்கு அந்த பட்டணத்தில் உள்ளதான எல்லா ஸ்தோத்திரம் ஜனத்தையும் பிள்ளைகள் குழந்தைகள் முதற்கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார், அழிக்க சொல்லுகிறார், அழிக்க சொல்லுகிறார், அழிக்க சொல்லுகிறார். அவர் இரக்கம் உள்ளவராச்சே, இப்படி ஒரு கிரியை அவர் நடப்பிக்கலாமா? ஸ்தோத்திரம். அவர் இரக்கம் உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் மனதுருக்கம் உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதை நீங்க ஆதியாகமத்திலிருந்து பல சூழ்நிலைமையில நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான், அந்த சோதோம் கொமோராவுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கோபம் எழும்பும் பொழுது அதை அழிக்க அவர் திட்டமிடும் பொழுது, ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி அவன் முறையிடும் பொழுது அங்கே லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் அங்கே இருந்து கர்த்தர் என்ன செய்கிறார், வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அதுக்கு ஆபிரகாமுடைய ஜெபம் அதிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். லோத்து அதிகமாய் ஜெபித்தான் என்பதை விட ஸ்தோத்திரம், அந்த தீமையிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்தார், விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். ஒரு பெரிய தீமை வர இருக்கிறது அந்த பட்டணத்தில். அந்த தீமைக்கு கத்தரால் பாதுகாக்கப்பட்ட ஒரு குடும்பம் தான் லோத்தினுடைய குடும்பம். சத்தம் ஆமீன் சொல்லுங்க பாபோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அமலேக்கு செய்ததானே அந்த பாவத்தை குறித்து கர்த்தர் பார்த்தபடினாலே அதை அழிக்கவே கர்த்தர் திட்டமிடுகிறவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பாபோம். ஆகினால தான் அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தாம் சொன்னதை பற்றி அவர் என்ன செய்யலை, மனஸ்தாபப்படவே இல்லை. ஸ்தோத்திரம். 430 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வருகிறார்கள். கானானுக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனந்தான். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் செய்யும் பொழுது அந்த ஜனத்தை கர்த்தர் அழித்தார் என்பது 100க்கு 100 உண்மையான ஒரு சம்பவம். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் 170 ஆண்டுகள் அசிரிய சிறையிருப்பு கர்த்தரே அனுமதித்த ஒன்று, 70 ஆண்டுகள் பாபிலோன் சிறையிருப்பு கர்த்தரே அனுமதித்ததானே ஒன்று. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்தபடினாலே, கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய ஜனமே எழும்பினதினாலே கர்த்தரே பிற ஜாதியின் கையில் அவர் ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ இங்கே இந்த ஜனம் செய்தது பாவம்,
என்பதை குறித்தே கர்த்தரங்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 15வது அதிகாரம் 18 வாசிங்க. இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து. அந்த பாவிகளை, அவர்கள் யாரு? அவர்கள் யாரு சொல்லுங்க பாப்போம். பாவிகளை சங்கரித்து. அதனால அவர் சொன்னதை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல, சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்றே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் சொன்னது சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கல, ஆனாலும் அவர் சொன்னது இதுதான் என்பதை, கர்த்தருடைய வார்த்தை இதைத்தான் வெளிப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டு அதை நாம் நிறைவேற்றும் பொழுது நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம், மனிதனை பிரியப்படுத்துகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. இங்கே ஆடு மாடுகளை அவன் ராஜா சவுல் கொண்டு வரும் பொழுது இங்கே சாமுவேல் கேட்கிறதான கேள்விக்கு அவன் சொல்லுகிறதான வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம், நான் கொண்டு வந்தேன்னு அவன் சொல்லலை. அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சவுலும் அவனோடு கூட போனதான ஆட்களும் தான் யுத்தம் பண்ணி அங்கே இருக்கிறதான ஜனங்களை எல்லாம் அழித்து அங்கே இருக்கிறதான முதல் தரமான ஆடு மாடுகளை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இங்கே நீங்கள் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பின்பதாக உள்ளதான வசனங்கள், 15வது அதிகாரம் பாதிக்கு பின்பதாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சாமுவேல் கேட்கிறதான கேள்விக்கு சவுல் சொல்லுகிறதான வார்த்தை என்ன? உம்முடைய கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஆடு மாடுகளை கொண்டு வந்தது என்னோடு கூட இருந்ததான ஜனத்திற்காக செய்தது என்பதை அவன் வெளிப்படுத்துகிறான். ஒரு சாக்கு போக்கு. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற முடியாததற்கு ஒரு எனது ஒரு சாக்கு போக்கு, தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு சாக்கு போக்கு. இங்கே சவுல் சொல்லுகிறது கர்த்தரும் கவனித்துக் கொண்டிருக்கிறார், தீர்க்கதரிசியாகிய சாமுவேலும் என்ன செய்து கொண்டிருக்கிறார், கவனித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து உள்ளதான வசனத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்னதான வார்த்தையை சவுலுக்கு சொல்லும் பொழுது சவுல் அலறி போகிறார். கர்த்தர் உன்னை இந்த ராஜ்யபாலத்திலிருந்து என்ன செய்தார்? தள்ளினார். கர்த்தர் மனிதனை தள்ளுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அனைத்தையும் படைத்தவர், அனைத்தையும் ஆளுகை செய்கிறவர், எல்லா அதிகாரமும் உடையவர். ஆமென் சொல்லுங்களேன். 5 நிமிஷம் மாத்தின செய்தியை நான் முடிக்கிறேன். எல்லா அதிகாரமும் உடையவர், எல்லா வல்லமையும் உடையவர். அவருக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது நாம் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு முன்பதாக நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிறோமா இல்லையா என்பதை கர்த்தர் உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். என்கிட்ட சொன்னதை நான் செய்தாகணும், உங்ககிட்ட சொன்னதை நீங்கள் செய்தாகணும். என்கிட்ட சொன்னதை உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டார், உங்ககிட்ட சொன்னதை என்கிட்ட வந்து கேட்க மாட்டார். அல்லேலூயா. என்கிட்ட கேட்கும் பொழுது நான் இவங்களுக்காகத்தான் செய்தேன்னு சாக்கு போக்கு சொல்லவும் முடியாது, சாக்கு போக்கு சொல்லவும் கூடாது. என்னிடத்துல கர்த்தர் கொடுத்ததால் அந்த வேலைக்கு நானே உத்தரவாதமாக இருக்கிறேன். ராஜாவாக இருந்தாலும் கர்த்தர் நிறுத்தி கேட்கத்தான் செய்வார். ஆமாம் சொல்லுங்க பாப்போம். இங்கே ராஜாவின் இடத்துல சவுலின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தை வெளிப்படுகிறது. உன்னை கர்த்தர் தள்ளினார். உன்னை கர்த்தர் என்ன செய்தார்? அந்த அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் கடைசி வார்த்தைகளை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க கடைசி வசனம், 35வது வசனம் வாசிங்க. சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவா ஆக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது. கர்த்தர் என்ன செய்தாரா? இஸ்ரவேலுக்கு ராஜாவாக சவுலை மாற்றினது நிமித்தம் கர்த்தர் அவனை உயர்த்தினதற்காக கர்த்தர் என்ன செய்தாரா? மனஸ்தாபப்பட்டார். ஸ்தோத்திரம். மனிதனை தள்ளுவதற்கு கர்த்தருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவர் எதிர்பார்க்கிறது என்ன? நான் சொல்லுகிறதை என்னுடைய ஜனம் செய்யணும். ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சின்ன பிள்ளை கீழ்ப்படிந்தது போல கீழ்ப்படையணும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கரம் உயர்த்தி ஆமாம் சொல்லுங்களேன். அவர் சொன்னதை நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை கேட்கறது போல் நீங்கள் கேட்டு செய்துட்டீங்கன்னா அதற்குரிய இதன் ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருந்து உங்களை உயர்த்த அவர் உண்மை உள்ளவராக பேருகிறார். ஹலிலூயா. அப்போ அந்த 29வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் முதலாவதாக பொய் சொல்வதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி அவர் மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. அவர் 3வதாக அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது மனம் மாற.
அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, மனுஷனும் அல்ல. மனிதர்கள் அவர்கள் மாறி போகல, ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அங்கே மோசேக்கு சொன்னதை இங்கே சவுல் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்ற பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். மோசையின் மூலமாய் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வார்த்தை அங்கே யாத்திரையாகமம் 17 நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை இங்கே சவுளை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொன்னால், அவர் சொன்னதை ஒருபோதும் மாற்றுவதில்லை. அவருடைய சித்தத்தை அவர் மூலமாக இவர் வெளிப்படுத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். அந்த சித்தத்திற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர் சொன்னதை செய்ய 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 அவருக்கு பிரியமான ஒரு சாட்சியாய் மாறு. கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தருகிறவராய் இருக்கிறார். வலதுகரம் உயர்த்தி சத்தமராமின்னு சொல்லுங்க பாபம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இஸ்ரவேலின் ஜெயபாலமானவர். சத்தமா சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பெண்கள் மாத்திரம் சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிறதான கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஆண்கள் மாத்திரம் சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிறதான கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இவ்வளோதான் சத்தமாக்கும், தூங்கிட்டியெல்லாம் நிறைய பேர். சரி சரி, எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல சொல்லுங்க பாப்போம். நாம் ஆராதிக்கிறதான கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தருடைய சமூகத்தில் எளிமை நின்று நாம் ஜெபிப்போமாக. ஜெயபலமானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரிடத்துல சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னது என்னன்னு கேட்பார். நான் உன்னிடத்துல வார்த்தையை தந்தனே என்ன செய்தாய், நான் உன்னிடத்துல வாக்கு பண்ணினே அந்த வார்த்தையை வைத்து நீ என்ன செய்த, நான் உன்னிடத்துல பொறுப்பு தந்தனே அதை வைத்து நீ என்ன செய்கிற என்கிறதான கேள்விக்கு நாம் நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். சவுளை போல சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஐயோ, இந்த ஜனத்திற்காகத்தான், இந்த ஜனம் பலியிட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கொண்டு வந்தேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. சவுளிடத்தில் சொன்னதே அவனிடத்துல தான் கேட்பார், அவனிடத்துல தான் கேட்பார். அவன் செய்கிறானா இல்லையாங்கிறத கர்த்தர் கவனிக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நம்முடைய பரலோக வாழ்க்கைக்காக கர்த்தர் தருகிறதான திட்டங்கள் அநேகம் இருக்கிறது. அவைகளையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு இதுவரையும் கர்த்தர் பலன் தந்து நடத்தினதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இப்பொழுது ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு முன்பதாக, அல்லது என்னுடைய ஜீவன் என்னுடைய சரீரத்தை விட்டு பிரிவதற்கு முன்பதாக, கர்த்தர் என்னிடத்திலே தந்தவைகளை நான் நிறைவேற்றுவதற்கு, இன்னும் முனைப்பாய் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எனக்கு ஞானம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு கிருபை கொடுக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு அந்த அபிஷேகத்தை தரணும். கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பதாய் நான் நிற்கும் பொழுது நான் சாக்கு போக்கு ஒருபோதும் சொல்ல முடியாது. கர்த்தரினை எவ்வளவோ உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தரினை எவ்வளவோ ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறாரு, எனக்கு முன் செல்கிறவராய் இருக்கிறாரு. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்லே, மனம் மாறவர் மனிதன் அல்லே, அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, சொன்னதிலே நின்று செயல்படுகிறவர். அவர் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிறவரும் அல்ல. பாவத்தை பார்த்து கண்டு கொள்ளாமல் போகிறவர் அல்ல, பாவத்தை உணர்த்துகிறவராய் என் கர்த்தர் இருக்கிறார். என் கர்த்தர் இருக்கிறார். என் கர்த்தர் இருக்கிறார். என் இயேசு வருகிற வரைக்கும் அவர் எனக்கு கொடுத்த வார்த்தையிலே நான் நிலைநிற்பதற்கு, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். நான் அதை செய்தேன், இதை செய்தேன், என் கர்த்தருக்காக அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், அதெல்லாம் காட்டிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன். இதில் தான் கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் ஊழியத்திற்காக இவ்வளவு கொடுத்தேன், அவ்வளவு கொடுத்தேன், நான் தசமமாக காணிக்க விடாமல் கொடுத்துட்டு இருக்கிறேன். இவைகளை விட கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது உத்தமம் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். அந்த கிருபையை, அந்த வரத்தை கர்த்தர் எனக்கு கடைசி வரைக்கும் தந்து நடத்தும்படியாக என் ஆவி ஆத்துமா சரீரத்தை என் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து என்னை நிறைவாக்க நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் நிற்கிற இடத்துல வலதுகளை உயர்த்தி சத்தமா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆமென், ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல,
அவர் பொய் சொல்லுகிறது இல்லை, சொன்னதை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. நாமே 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 அவர் மனமாற மனிதனும் அல்ல. பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். வார்த்தைக்காக நன்றி. இஸ்ரவேலின் ஜெயபாலமானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை தொடர்ந்து நடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய தேவ ஞானம் தந்து நீர் எங்களை நடத்துவீராக. துதி கன மகிமை முக்கேறெடுக்கிறோம், ஆளுகை கற்பனைக்கிறோம், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.